வியான முத்ரா எப்படி செய்யலான்னா பாருங்கள் ரெண்டு வரலையும் செய்யலாம் வியான வாயு முத்ரா இப்போ இந்த வியான வாயு வியான பிராணன் என்று சொல்வார்கள் அப்போது ஆள்காட்டி வரலை டச் பண்ணிக்கோங்க காற்று சமன்படுத்திட்டேன் உடம்பில் அப்புறம் ஆகாயத்தை சமன்படுத்துகிறேன் சரிங்களா இந்த ரெண்டையும் டியூன் பண்ணுறேன் பாருங்கள் மற்ற ரெண்டையும் நேராக வைக்கிறேன் சரி நல்லா புரிஞ்சிட்டீங்களா ஆள்காட்டி விரலான காற்று ஆகாயம் கேப் கிடைக்கும் காற்று எல்லா பக்கமும் பிராணசக்தி பரவி போகணும்ல அப்போ இது ரெண்டையும் டச் பண்ணுறேன் ஹீட் கொடுக்குறேன் மற்ற ரெண்டையும் நேராக வைக்கிறேன் மற்ற ரெண்டு என்ன நீர் நிலமான இந்த உடம்பில் நீர் ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறேன் ரெண்டையும் சேர்த்து வச்சிருங்க சரியா அப்போ காற்றுடைய சக்தியை சமன்படுத்துதல் வியானா வியானா சக்தியாக உடம்பில் சரீரத்தில் எல்லா இடத்துக்கும் போகும் நடக்கிறது கிடக்கிறது ஓடுறது எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் இருக்கோ அங்கெல்லாம் எனர்ஜி கம்மியாக இருக்கும் அதிகமாகும் வீக்கம் வரும் அதனால் தலையில் பாரம் தலை சுற்றுறது வெயில் காலத்தில் வேர்வை அதிகமாக வரும் அதை கண்ட்ரோல் பண்ணுது வெயில் காலத்தில் தலையில் போய் நீர் கோரத்துக்கும் வேர்வை வந்து அதை சரி பண்ணுது வெட்டிக்கோவை சரி பண்ணுது அப்போ வெயில் காலத்துக்குரிய அற்புதமான முத்திரை சமநிலைப்படுத்தக்கூடிய வியான முத்திரை கழிவுகள் தேக்கமாக இருக்கும் அபான வாயு வேலை செய்யாது கரெக்டாக அப்போ கீழ்முகமாக இயங்கக்கூடிய அபான வாயுவை என்ன பண்ணுது ஸ்டுமுலேட் பண்ணுது அந்த இந்த வியான முத்திரா தொண்ணூற்றாறு தொடுவர்மங்களை ஆக்டிவேட் பண்ணுது நல்லா புரிஞ்சுக்கோங்க வருமோன்னா ஒரு வருமானிட்ட போய் மசாஜ் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் இந்த தியான முத்ராவை கான்சரேட் பண்ணி நீ தியானம் பத்து நிமிஷம் காலையில் பத்து நிமிஷம் மத்தியானம் பத்து நிமிஷம் சாயந்தரம் பத்து நிமிஷம் நல்லா காற்று இருக்கிற இடத்துல இருந்து நல்லா ஹீல் பண்ணிங்கன்னா பிராண பிரபஞ்ச சக்தியான காற்றினுடைய சின்முத்ரா ப்ளஸ் ஆகாயத்தை டச் பண்ணி மற்ற ரெண்டு நீர் நிலத்தை பூஸ்ட் பண்ணுறேன் அப்போ நீர் நிலத்தை பூஸ்ட் பண்ணும் பொழுது உடம்பிலே சரீரம் முழுவதும் சக்தி கிடைக்கிறது உணவு சாரம் உணவு சாரம்னா என்ன உணவு வந்து சாப்பிட்டு முடிஞ்சோடனே சாரமான ரத்தம் ரத்தத்துல சத்துக்கள் எல்லாமே எல்லா சிஸ்டத்துக்கும் சமமாக போகும் யானை முத்ரா அப்போது சமநிலைப்படுத்துகின்ற அதாவது சர்க்குலரி சிஸ்டத்தை ரெடி பண்ணுது சரி சர்க்குலரி சிஸ்டம் ரெடியானால் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் மூட்டு இருக்காது வீக்கம் இருக்காது எனர்ஜி கிடைக்கும் ஓகே நீர் ஓட்டத்தை சரி பண்ணுது கரெக்டாக கழிவுகள் நீர் நல்லா நிறைய இருந்தால் கழிவுகள்லாம் நீக்கப்படுது அப்போ தத்துவத்தில் போய் யானமுத்திரா கரெக்டாக வியான வாய் கரெக்டாக வேலை செஞ்சதுன்னா கழிவுகள்லாம் நீக்கப்படுது அங்கங்கே சத்துக்கள் கிடைக்கும் செல்கள்லாம் டியூன் ஆகுது அப்போ வியான முத்திரா உடம்பு சரீரத்திலே உண்ணப்படுகின்ற உணவுகளை சரிசமமாக வியாபித்து உடம்பு ஃபுல்லாக வியாபித்து சத்துக்களை கொடுக்கறதுனால புத்துணர்ச்சியாக இருப்பான் அப்போ வெயில் காலத்துக்கு ஏன் யூஸ் பண்ணோன்னா வேர்வையை கண்ட்ரோல் பண்ணுது தலைவலி தலைபாரம் உடம்பில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து அடுத்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி வரும் வெயில் கா வெயில் காலத்தில் பார்த்தி வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான சூட்டுனால வயிற்று வலி அதை பேலன்ஸ் பண்ணுது அப்போ வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்களை சரி சமப்படுத்தி ட்யூன் பண்ணுறது வியான முத்ரா தொண்ணூற்றாறு தொடுவர்மங்களை டியூன் பண்ணுது அப்போது அற்புதமான முத்ரா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் தலைபாரம் தலையில் இருக்க நீர் கொறுக்கிறது உடம்புல வந்து சரீரத்தில் சத்து இல்லை பயங்கர டியூன் பண்ண முடியல உடம்புல எல்லாமே சமப்படுத்தணும் நகரக்கூடிய இருக்கக்கூடிய மூமெண்ட்டு உள்ள உடம்புலேயே அசையக்கூடிய அசையா உறுப்புகளை சரி செய்யக்கூடிய முத்திரை இதை வச்சு தொண்ணூற்றாறு தோடு ஒருமங்களை ஆக்டிவேட் பண்ணலாம் எப்படின்னா அற்புதமாக எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நடம்புகள் எங்குகின்றன எங்கே பார்த்தாலும் அப்படியே நல்லா இருக்குது புத்துணர்ச்சியாக இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் பிராணசக்தியானது எல்லா வர்மங்களையும் ஆக்டிவேட் பண்ணிடும் men. <tellan> <tellan>